காவிரி நதிநீர் விவகாரம், இந்த விவகாரம் தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு போராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு வாயிலாக முறையாக நாம் காவிரி நீரை பெறுவோம் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது. கடந்த 20 ஆண்டு காலமாக கர்நாடக அரசு இதுபோன்ற ஒரு பிடிவாத நடவடிக்கை தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. எனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிச்சயம் தமிழகத்திற்கான தண்ணீர் கேட்டு பெறப்படும் அப்படின்னு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறார். இன்று காலை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பல்வேறு உயர் அதிகாரிகள் மட்டத்திலான குழு என்பது அமைச்சரை சந்தித்து தங்களது தரப்பு வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஒழுங்காற்று குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில், மேலாண்மை வாரியம் அளித்த உத்தரவின் அடிப்படையில் இதுவரைக்கும் கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிடவே இல்லை. எங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது 12,500 கனஅடி தண்ணீராக இருந்தது வினாடிக்கு. ஆனால் போடப்பட்ட உத்தரவுங்கிறது வெறும் 5,000 கனஅடி தான். ஆனால் அந்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 5,000 கனஅடி அப்படிங்கிற அளவு கூட தண்ணீர் திறக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் கர்நாடக அரசு ரொம்ப உறுதியாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக கர்நாடக அரசுக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் குழுவும் கூட தனியாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும். அந்த நிவாரணம் என்ன? விவசாயிகள் எல்லாம் நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பருவமழை விட்டுவிட்டு பெய்கிறது. அதில் முறையாக விவசாயத்திற்கான சாகுபடிக்கான நீரை பெற முடியவில்லை. எனவே கடைமட்ட விவசாயிகள் காத்திருக்கக்கூடிய நிலை இருப்பதால் உடனடியாக காவிரியிலிருந்து நீர் திறப்பதற்கான உத்தரவை இட வேண்டும் அப்படிங்கிற வகையில் இந்த சந்திப்பு வலியுறுத்தல் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்படுகிற அழுத்தம் கர்நாடக அரசு தரப்பிலிருந்தும் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சொல்றார். அவர் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை பேரிடர் விதிகளில் மாநில அரசே திருத்தம் செய்து கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு கோரிக்கையை நாங்கள் மத்திய அரசிடம் வைக்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். ஏற்கனவே மத்திய அமைச்சர்கிட்ட இதை சொல்லியிருக்கிறோம், முடிந்தால் பிரதமரிடமும் இதை வலியுறுத்துவோம் அப்படிங்கிறார். அப்படி திருத்தம் கொண்டு வரப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட பகுதிகள், அதாவது நம்ம மத்திய குழு வந்து அந்த பகுதியை பார்த்து இது வறட்சி பாதித்த பகுதி அப்படின்னு அறிவிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை மாநில அரசே தன்னிச்சையாக அறிவித்துக் கொள்வதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த இயற்கை பேரிடர் விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கர்நாடக அரசு முன்வைத்திருக்கிறது. நிறைய மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் நாங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதலமைச்சர் சித்தராமையா முன்வைக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கர்நாடக அரசு முழுவதுமாக பொய் சொல்கிறது, இந்த விவகாரத்தில் கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவிலான வறட்சி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறார். இன்றைய சந்திப்பு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் தமிழ்நாட்டுக்கு உரிய தீர்வை பெற்றுத்தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அடுத்த